வைரஸினால் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய வேண்டுகோளை ஏற்று மக்கள் முழுமையாக வீட்டில் இருக்கின்ற போது மின்சாரம் தடையில்லாமல் தர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகளும் பணியாளர்களும் தொடர்ந்து 24 நேரம் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80% பணிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்காவது பழுது ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக அங்கே பணியாளர்களை அனுப்பி அந்த பழுதை உடனடியாக நீக்கி அந்த பகுதியில் மின்தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசினுடைய எண்ணம். மாண்புமிகு முதலமைச்சரால் தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய அதிகாரிகளும் பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் மற்ற எப்படி சுகாதாரத்தினுடைய சேர்ந்தவர்களோ அதேபோல் உள்ளாட்சித்துறை, அதேபோல் வருவாய்த்துறை, காவல்துறை போல மின்சார வாரியமும் தொடர்ந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பணியாளர்கள் முதல் அதிகாரிகள் வரை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டிலும் கடன்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எவ்வளவோ சிரமத்திற்கிடையில் கிராமங்களிலே பார்ப்பில் என்று சொன்னால் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ரிப்பேர் என்று சொன்னால் கூட உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது பணியாளர்கள் உடனடியாக சென்று அந்த பகுதியில் ஒரு நிமிடம் கூட மின்வெட்டு இல்லாமல் இருக்க வேண்டும், தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பினர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 14 ஏப்ரல் 14 வரை இதேபோன்று மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நிமிடம் கூட மின்தடை இல்லாமல் இருந்தால்தான் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். ஆகிய அங்கேயே பணியாற்றவர்கள் பயிற்சியில் பணியாற்றுகின்றவர்கள் வீட்டிலேயே இருந்து அந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வேலைக்கு செல்லுங்கள் கூட அங்கே வீட்டிலேயே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மின்சாரம் மிக முக்கியம். ஆக அந்த மின்சார வாரியம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது. பணியாற்றுவது மட்டுமல்ல, அந்த காலையில் எப்படி செல்வார்களோ பணியாளர்கள் அதே போல் தொடர்ந்து இப்பொழுதும் சென்று எந்த பகுதியில் ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் கூட உடனடியாக சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது 2 தினங்கள் முன்னால் கூட கடப்பேரி அந்தியூர்களிலே சிடி அதாவது கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகிவிட்டது, உடனடியாக அங்கே சென்று அந்த பணியை முடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுடைய மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்களும் அதிகாரிகளும் சிரமம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு தடையில்லாமல் மின்சாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதுக்கு அடிப்படையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலே இருக்கின்ற காரணத்தினால் மின்சாரம் வீடுகளுக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழிற்சாலைகளில் இப்போ தேவையில்லாத காரணத்தினால் தினந்தோறும் கிட்டத்தட்ட 4500 மெகாவாட் அளவு குறைந்திருக்கின்றது. மின் தேவை குறைந்துதான் இருக்கின்றது, ஆனால் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய மின் தேவை அதிகமாக இருக்கின்றது. மின் கட்டணம் செலுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். 14 வரை எந்த விதமான மின் கட்டணம் கட்டவில்லை என்றாலும் எதுவுமே துண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றது. அதற்கு பின்னால் மாண்புமிகு முதல்வர்களோடு கலந்து முடிவு செய்யப்படும். இல்லை, நாங்கள் இப்போ எங்கேயுமே வந்து மின் துண்டிப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம். அது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கடைகளாக இருந்தாலும் எங்கேயும் மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு 14 வந்து எந்த விதமான துண்டிப்பும் இல்லாமல் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தொழிற்சாலைகள் இயங்கவில்லை, இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அங்கே தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த லைட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பியாண்ட் ஏப்ரல் வந்து நாங்கள் அது மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து தான் முடிவு செய்ய முடியும். இல்லை, மின் கட்டணம் செலுத்துவதற்கு 14 வரை ஃபைனோ இல்லை, அவங்க ஆன்லைனில் கட்டலான்னு சொல்லியிருக்கிறோம். கட்டினாலும் நான் மின் துண்டிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படியோ அதை பார்த்துட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து முடிவு செய்யப்படும். ஆன்லைனில் கட்ட முடியலனாலும் நாங்கள் இப்போ மின் துண்டிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டோம். ஏற்கனவே ஆன்லைனில் கட்டணம்லாம் கட்டியிருக்கிறார்கள். கட்ட முடியாதவர்கள் நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் முடியவில்லை என்றால் நிறுத்திக் கொள்ளுங்கள். 14 வரை எந்த துண்டிப்பும் இருக்காதுன்னு, எங்கேயும் துண்டிப்பு இல்லை, திருவண்ணாமலையில் தெரியாமல் ஒரு இடத்தில் நடந்துவிட்டது. உடனடியாக எங்கள் கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக அங்கே பேசி, அங்கே மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் பேசி எங்கேயும் துண்டிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தடையில்லாமல் மின்சாரம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு. இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லாம் நாங்கள் நிறுத்திட்டோம், முழுசையாக நிறுத்திட்டோம். சும்மா ஒரே ஒரு யூனிட் மட்டும் ஓடிட்டு இருக்குது, மீது சென்ட்ரலேருந்து வர வேண்டிய மின்சாரம் வந்துட்டு இருக்குது. அதே போல் காற்றாலை மின்சாரம் வருகின்றது, சூரிய மின்சக்தி மின்சாரம் வருகின்றது, ஹைட்ரோ மின்சாரம் வருகின்றது, அதே தேவையாக இருக்கின்றது, போதுமான அளவு இருக்கின்றது. கண்டிப்பாக பாதிக்கும். இல்லை இல்லை, இப்போ தான் 25th தான் நம்ம லாக்டவுனில் வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த 4-5 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும்னா அடுத்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னால் தொழிற்சாலையெல்லாம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் ரெவன்யூ நிச்சயமாக குறையும். ஆமாம், 300 crores.
இல்லை உற்பத்தியில் நாங்கள் உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறோம். இப்போ தேவையில்லாத மின்சாரம் தேவையில்லாத காரணத்தினால் அனல் நிலையங்களில் ஒரே ஒரு அனல் நிலையம் மட்டும்தான் ஓடுகின்றது, மீதியெல்லாம் நிறுத்திவிட்டோம். மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வர வேண்டிய மின்சாரம் வந்து கொண்டு இருக்கின்றது. காற்றாலை மின்சாரம், சூரிய சக்தி மின்சாரம், அதே போல் நீர் மின்சாரம் எல்லாம், ஹைட்ரோ மின்சாரம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மின்சாரத்தை பொறுத்தவரை இந்த லாக்டவுன் பீரியடில் எப்பொழுதுமே மின்சாரத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இல்லை, எல்லாரும் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 80% பணியாளர்கள் மின்சார பணியாளர்கள் பணிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எசென்சியல் இருப்பது மின்சாரம் இருக்கிறது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நமது சேர்மனிலிருந்து அதிகாரிகள் வரை அனைவரும் தினந்தோறும் அலுவலகத்துக்கு வருகின்றார்கள். வந்து அந்தந்த பகுதியில் எங்காவது மின்தடை ஏற்பட்டது என்று சொன்னால் எனக்காகவோ இல்லை இங்கே இருக்கின்ற தகவல் வந்தால் உடனடியாக அதை ஆய்வு செய்து உடனடியாக அந்த தடை நீக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போல் 1912 ஏற்கனவே 1912 நாங்கள் அந்த எங்காவது புகார் வந்ததினால் அந்த 1912 எடுத்துக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள், இருந்தாலும் கூட எங்களுடைய பணியாளர்களை அங்கே அமைத்து அந்த புகாரை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல் என்னுடைய வீட்டிலேயும் 24 நேரையும் கூடிய புகார் மையம் இருக்கின்றது, எனக்கும் தொலைபேசியில் தொடர்ந்து அதே போல் அதிகாரிகளுக்கும் வந்து கொண்டு இருக்கின்றது. எங்கே புகார் வந்தாலும் உடனடியாக நாங்கள் தொடர்பு செய்து அந்த புகாரை உடனடியாக அட்டன் செய்து மின்சாரம் தடை இல்லாமல் பார்த்துக்கொள்ள, ஏனென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க மக்கள் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மின்சாரம் முழுமையாக இருக்க வேண்டும். மின்சாரம் இல்லை என்று சொன்னால் குழந்தையெல்லாம் இருக்கின்றது, வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதான் ஏற்கனவே சொன்னார், அவர்களுக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட இந்த வைரஸ் கொடுமையான வைரஸ் இருக்கின்றது என்பதை கூட பார்க்காமல் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த துறையின் சார்பாக, துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல் April 14 வரை எந்த மின்சார கட்டணம் கட்டவில்லை என்றாலும் துண்டிப்பு இருக்காது. அதற்கு பின்னால் இந்த வைரஸினுடைய கொடுமை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பின்னால் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் நாங்களும் முடிவெடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.